நமஸ்காரம் நான் உங்கள் பி சுவாமிநாதன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஃபோக்கஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கு எது ஃபோக்கஸ்னா அம்மாவோட அரவணைப்பு சிறுவர் சிறுமியர்களுக்கு பார்த்த விளையாட்டு காலேஜ் முடித்தவங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திருமணம் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை முதுமை பருவத்தில் ஓய்வு ஆனால் குழந்தையிலேருந்து முதுமை பருவம் வரைக்கும் நம்ம அத்தனை பேருக்கும் என்ன தேவை தெரியுமா அன்பு ஆதரவு அனுசரிப்பு விட்டுக் கொடுத்தல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இப்படி எல்லாருக்கும் தேவையான இந்த நற்குணங்களை பற்றி அதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குங்கிறத பற்றி விரைவில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த போகிறேன் எல்லா வயதினரும் சேரலாம் விவரங்கள் விரைவில் மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்ட்டெல்லாம் சமீபத்தில் சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி உங்கள் இடத்துக்கு வரப்போகிறோம் மேட்ரிமோனி மீட் நடத்த போகிறோம் பொண்ணு தேவைப்படுறவா உள்ளே தேவைப்படுறவா எல்லாரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ மகாசங்கரா மேட்ரி டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்கோ இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளில வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும் வரிவாச்சரணம் குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை நேற்றுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு ஜப் ஜமீன்தார் அவருடைய சொத்துக்கள் ஏதோ அவர் கையிலேருந்து நழுவுவது போல ஒரு சூழ்நிலை அவருக்கு எல்லாமே போயிடுமோங்கிற ஒரு கவலை கிட்டத்தட்ட போயிடுத்துவோங்கிற ஒரு பயம் சாமி கும்பிட்றதை விட்டுட்டார் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டார் மகாபரி அப்போ கும்பகோணத்துக்கு வர விரிவாலை தரிசனம் பண்ண போகிறார் தரிசனம் சும்மா எதேச்சே அப்படியே பார்க்கலாமேன்னு போகிறார் தரிசனம் பண்ணுறக்கூடிய எண்ணத்தில் போகலை பெரியவாவில் பார்க்கும்போதும் ஒரு ஏனோ தானோன்னு போகிறார் ஒரு ஒரு சுரத்தே இல்லாமல் உட்காந்துருக்கார் பெரியவா என்னடா ஒரு மாதிரி இருக்கே என்ன அப்படின்னு விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன் சொல்கிறேன் பெரியவா எனக்கு கோயில் போகிறதெல்லாம் நிறுத்திட்டேன் பெரியவா சாமி மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பெரியவா பாருங்க என்னோடய குடும்ப சொத்து பெரியவா பரம்பரை சொத்து எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கை நழுவி போகும் போல் இருக்கு தெய்வங்கள்லாம் என்னை காப்பாற்றலையே பெரியவா இவங்களாம் என்னை காப்பாற்றணுமில்லையோ எதுவுமே காப்பாற்றலை என்னை நட்டாற்றில் நிற்க வச்சு எல்லாமே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கு அப்படிங்கிற அப்படின்னா நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா சாமி தான் நம்மளை கஷ்டத்தில் தள்ளினார்னு இன்றைக்கு பலரும் நினைக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய கஷ்டத்திற்கு காரணம் அவனது கர்மா அதாவது முன்வினை பயன் எவராக இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மகா பெரியவாளே வியாதிகளால் சிலவித உடல் உபாதைகளால் அவஸ்தைப்பட்டிருக்கார் கஷ்டப்பட்டிருக்கார் ரமண பகவான் கஷ்டப்பட்டிருக்கார் உடல் உபாதைகளால் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க யோகி ராம்சூரத் குமார் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் அவர் மேலே எத்தனையோ பேர் கல்லை விட்டு எரிஞ்சிருக்கார் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களெலாம் அப்போ என்ன நினப்பாங்கன்னா எதுக்கு என் மேல் கல்லடிக்கணும் எதுக்கு எனக்கு வியாதி வரணும் சுவாமியே இல்லை அப்படின்னு அவ சொல்லலை அது கர்மா அந்த கர்மாவை அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன நமது வாழ்க்கையிலே ஒரு மோசமான சம்பவம் நடந்தால் ஒரு துக்கமான சம்பவம் நடந்தால் ஒரு விபத்து ஏற்பட்டால் நாம் எப்படி நமது மனதை ஆற்றுப்படுத்த வேண்டும் தேற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இது கர்மா போல இருக்குது எனக்கு இப்படி ஆகணும்னு எழுதி வச்சிருக்கு பலருக்கு இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு நல்ல வேலை இதுக்கு மேலே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கலையே இந்த கஷ்டம் என்னால் தாங்க முடியக்கூடிய கஷ்டந்தான் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் அவஸ்தை இல்லை அப்படின்னு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே தவிர கடவுளை திட்டக்கூடாது எந்த மனுஷனையுமே திட்டக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது சகலவிதமான ஜீவராசிகளுக்கும் எந்த ஹிம்சையும் கொடுக்காமல் இருப்பது தான் தர்மம் எதுக்குமே எந்த ஹிம்சையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா கடவுளை போய் திட்டலாமா நம்ம ஒரு நாய் அடிக்கக்கூடாது ஒரு பூனைக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இதுதான் சாஸ்திரம் இவர் வந்திருக்கார் இல்லையா பெரியவாட்டை சொல்கிறார் இல்லையா மகாபிரேவ கேட்டு வந்துட்டு உனக்கு நான் இப்போ ஏதான அறிவரை சொன்னேன்னு வச்சுக்கோ ஒரு உபதேசம் சொன்னேன்னு வச்சுக்கோ நீ ஏற்றுக்க மாட்ட பெருவ சொல்கிற நீ ஏற்றுக்க மாட்ட அதனால் உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படிங்கிற பொதுவாக கதை சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது மற்றவா மனசில் பதிய வைக்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப சுலபம் ஒரு நல்ல விஷயத்தை அப்பா நீ வந்து பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏன் பேசின என்ன அப்படின்னு கேட்கலாம் பொய் பேசுறதுனால என்ன கஷ்டம் ஒருத்தனுக்கு நடக்கிறது என்ன கஷ்டம் விளைகிறதுங்கிறது ஒரு கதையாக சொன்னோன்னு வச்சுக்கோல நல்ல மனசில் பதியும் நல்ல மனசில் பதியும் நமது நூல்களில் எத்தனையோ நல்ல கதைகள் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம மற்றவர்களுக்கு சொன்னாலே இந்த வாழ்க்கை எல்லாருக்குமே நன்னாக இருக்கும் பிரிவாக சொல்கிற ஒரு கதையை சொல்கிறேன் உப்பு தான் உப்பு உப்பு விற்கிறவனை உப்பு குறவன் என்று சொல்வார்கள் உப்பு குறவன் என்று சொல்வார்கள் அதாவது இவர்கள்லாம் நாடோடிகள் பொதுவாக குறவன் பார்த்தேன்னா அந்த காலத்தில் குறவன் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டான் குறவன் ஒரு நாளைக்கு ஒரு ஊர் அடுத்த நாள் நூறு அடுத்த நாள் நூறு அவெல்லாம் நாடோடிகள் குறவன்னாலே நாடோடிகள் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு உப்பு குறவன்னு சொல்லுவான் இந்த உப்பு உட்கார் என்ன இன்றைக்கி இந்த ஊரில் போய் வைப்பான் நாளைக்கு இன்னொரு ஊரில் வைப்பான் அடுத்த நாள் அடுத்து ஒரு ஊருக்கு போய் உப்பு வைப்பான் அந்த காலத்தில் உப்பு வைக்கிறது அப்படிங்கிறது இதில்னா ஒரு கழுதை கழுதைக்கு மேலே உப்பு மூட்டைகளை அடுக்கி வைப்பா கழுதை எல்லாத்தையும் சுமக்கும் எவ்வளவு எடை வச்சாலும் கழுதை சுமக்கும் அதுதான் மிகப்பெரிய புஸ்தக மூட்டையை கட்டின்னு போகிற பையனை பார்த்துட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க ஏன்னாடா கழுதை மாதிரி தூக்கிட்டு போகிறோம் இவ்வளோ பெரிய மூட்டையை அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுறோம் ஆனால் இப்போல்லாம் குறைஞ்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் சில பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடம் குடம்பரை பையனு பார்த்தோம்னா மூட்டை பெருசாக இருக்கும் ஆமாம் அப்படி தூக்கிட்டு போவான் இந்த கழுதை எதுக்குன்னா பொதி சுமப்பது வண்ணான் துணி விழுப்பவர் சொல்றோம் இல்லையா சலவை தொழிலாளி அவெல்லாம் ஒரு ஆற்றுக்கோ ஒரு நதிக்கோ ஒரு குளக்கரைக்கோ இங்கேயான துணி எடுத்துகிட்டு போய் துவைக்கணும் அப்படின்னா தூக்கிட்டு போக மாட்டான் கழுத வச்சிருப்பார் இந்த கழுதைக்கு மேலே இந்த துணி மூட்டையெல்லாம் கட்டி விட்டுருவார் அது எவ்வளவாக இருந்தாலும் தூக்கின்னு போடும் கழுது தூக்கின்னு போடும் அதுபோல் ஒரு கழுத வச்சுருந்தான் யாரே இந்த உப்பு குரவன் இந்த மூட்டைகளை என்ன பண்ணுவான் கழுதைக்கு மேலே வச்சு அதை கூட்டிகிட்டு போய் எங்கெங்கே சந்த இருக்கோ எங்கெங்கே பலரும் கூடுகிறார்களோ அந்த இடத்துல இந்த உப்பு மூட்டைகளை விற்பது அவரது வழக்கம் இவன் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிற காரணத்தினால் நல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால் லாபத்தை அதிகம் விரும்பாத காரணத்தினால் இவனிடம் உப்பு வாங்க வருபவர்கள் அதிகம் இந்த சந்தையில் இவன் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்து அவங்ககிட்ட வந்து உப்பு வாங்குவா உப்புங்கிறது இருக்கு பார்த்தால உப்பு ரொம்ப முக்கியம் சமையலுக்கு உப்பில்லா பண்ணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி அதே உப்பு அதிகமாக போனால் உடம்புக்கு ஆபத்துன்னு சொல்கிறது இன்றைக்கி உப்பு அளவாக இருக்கணும் எதுவுமே அளவாக இருக்கணும் வாழ்க்கையில் உப்பாகட்டும் சர்க்கரை ஆகட்டும் பாசமாகட்டும் அன்பாகட்டும் காதலாகட்டும் எல்லாமே அளவாக இருக்கணும் எதுவுமே அளவை தாண்டி போச்சுன்னா ஆபத்து எதுவுமே அளவை தாண்டக்கூடாது எல்லாம் அப்படியே லிமிட்டில் இருக்கணும் லிமிட்டில் இருக்கணும் எல்லாமே இல்லையா எதுவுமே ஆபத்து நன்னாருக்கு இட்லி ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்றோம் நம்ம மற்ற மாமி சுட சுட கொடுத்து போடுறா முளாப்பி துவச்சிக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் சட்னி போடுறா துவச்சி துவச்சி துக்கிறோம் ஒரு அஞ்சு ஆறு போடுத்து நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணுன்னு போட்டு ஒரு ஒம்பது பத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க ராத்திரி உடம்பு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ப பவுனை ஏப்பாத்த விட்டுட்டு தூக்கம் வராமல் அவஸ்தப்படுவோம் எப்போ இந்த ஆறு ஏழோடு நிறுத்துகிறோமோ நிறுத்து ரொம்பத்தில் அதான் லிமிட்டு அதுக்கு தான் லிமிட் அளவுன்னு பேர் நம்ம எதுவுமே சுவையாக இருக்குது சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுனால லிமிட்டை தாண்டுகிற போதுதான் அந்த அளவை தாண்டுகிற போதுதான் நமக்கான ஆபத்துகளும் காத்து கொண்டிருக்கின்றன எல்லாமே எல்லாமே லிமிட்டாக இருக்கணும் இந்த உப்பு குரவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவன் இவங்ககிட்ட எல்லாம் தேடி தேடி வருவார் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்